நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சூரிய வர்த்தினி என்னும் மூலிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய ஆங்கில பெயர் குரோசோபோரா ரோட்லெரி. பல வகை பெயர்கள் இந்த மூலிகைக்கு இருக்கின்றது. அவையவன சூரிய வர்த்தினி, சூரிய வர்த்தி, சூரிய வர்த்தா, புறா பிறக்கை, புறா பொறுக்கி, புறா பிறக்கி, புறா பொறுக்கிக்காய், புறா பிறக்கிக்காய், புறா பிறக்கைக்காய் மற்றும் பேய் ஆமணக்கு என்பவையாகும். ஆங்கில பெயர் ரோட்லர்ஸ் குரோசோபோரா. இதனுடைய அறிவியல் வகைப்பாடு, அதாவது சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன், டொமைன் யூகேரியோட், கிங்டம் பிளான்டே, டிவிஷன் ட்ராச்சியோபைட்டா, கிளாஸ் மேக்னோலியோப்சிடா, ஆர்டர் மால்பிஜியேல்ஸ், ஃபேமிலி யூபார்பியேசியே, ஜீனஸ் குரோசோபோரா, ஸ்பீசிஸ் குரோசோபோரா ரோட்லெரி. பெயர் காரணம், சூரியனின் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய செடி என்பதால் இது இப்பெயர் பெற்றது, அதாவது சூரிய வர்த்தினி என்னும் பெயர் பெற்றது. இதனுடைய காய்களை புறாக்கள் விரும்பி உண்ணுவதால் இது புறா பிறக்கி காய் என்னும் பெயர் பெற்றது. செடியின் அமைப்பு, இது மேல் நோக்கி நிமிர்ந்து வளரக்கூடிய ஒரு செடியினமாகும். இது பல கிளைகளை விட்டு அவற்றிலிருந்து இன்னும் பல துணை கிளைகளையும் பரப்பி பெரிய அளவிலான குத்துச்செடியாக வளரும் தன்மையுடையது. பொதுவாக இந்த செடியின் புற அமைப்பானது செங்காலி பூண்டு செடியின் இலைகள் மற்றும் பூக்களுடனும், ஆமணக்கு செடியின் பூங்கொத்துகளுடனும் காய்களுடனும் ஒத்து காணப்படுகின்றன. பொதுவான விளக்கம், சூரிய வர்த்தினி என்பது ஆமணக்கின் குடும்பத்தை சார்ந்த, அதாவது யூபார்பியேசியே குடும்பத்தை சார்ந்த ஒரு மூலிகை செடியாகும். இதன் அறிவியல் பெயர் குரோசோபோரா ரோட்லெரி என்பதாகும். இந்த குரோசோபோரா என்னும் பேரினத்தில் மொத்தமாக 9 வகையான சிற்றின தாவரங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 3 வகைகள் இந்தியாவில் காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளன. இந்த சூரிய வர்த்தினி மூலிகை செடியானது இந்தியா, பர்மா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலும், அந்தமான் தீவுகளிலும் மற்றும் மலேசிய நாட்டின் மத்திய பகுதிகளிலும் இயற்கையாகவே அதிக அளவில் வளருகின்றன. இது நிமிர்ந்து மேல் நோக்கி வளரும் ஒரு பொதுவான தரிசு நில தாவரமாகும். இது பொதுவாக ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான மாதங்களில் பூக்கிறது. இதன் பூக்கும் நேரம் என்னவென்று சொல்லுங்கள், அதாவது ப்ளூமிங் டைம். சூரிய வர்த்தினி செடியின் இலைகள் செங்காலி பூண்டின், அதாவது செங்காலி பூண்டு செடியின் இலைகள் போன்ற அமைப்புடனும் சற்று சுரசுரப்பான தன்மையுடனும் காணப்படுவதோடு, இதன் பூக்களும் செங்காலி பூண்டு செடியின் பூக்களுடன் ஒத்து காணப்படுகின்றன. இதில் ஆமணக்கு செடியில் உள்ளது போலவே ஆண் மலர்கள் மலர் கொத்தின் மேற்பகுதியிலும், பெண் மலர்கள் மலர் கொத்தின் கீழ்ப்பகுதியிலும் அமைந்துள்ளன. மேற்பகுதியில் உள்ள ஆண் மலர்களிலிருந்து விழும் மகரந்த துகள்கள் மூலம் கீழ்ப்பகுதியில் உள்ள பெண் மலர்கள் காய்களை உண்டாக்குகின்றன. இதன் முற்றிய கனிகள் ஆமணக்கின் கனிகள் அல்லது மிளகாய் பூண்டு செடியின் கனிகளைப் போன்று 3 விதைகளை உடையதும் வெடித்து பரவும் விதமாகவும் இருக்கின்றன. சூரிய வர்த்தினி மூலிகை செடியின் இலைகள் ஒன்றுக்கொன்று ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மாற்றெடுக்கும் முறையில் அமைந்துள்ளன. இலைகள் நாம் ஏற்கனவே பார்த்தபடி செங்காலி பூண்டு செடியின் இலைகளுடைய அமைப்புடன் ஒத்து காணப்படுகின்றன. இலையின் மேற்பகுதி பச்சையாகவும் அவைகளின் அடிப்பகுதி சற்று வெண்மை கலந்த பச்சையாகவும் உள்ளன. இந்த மூலிகை செடியானது முழுவதும் வெள்ளியின் நிறத்திலான சிறு சிறு ரோமங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. பொதுவாக இந்த ரோமங்களானது முதிர்ந்த பெருந்தண்டின் மேற்புறத்தில், அதாவது அடித்தண்டுகளில் குறைந்த அளவிலும், இளந்தண்டுகளில், அதாவது மேற்புற தண்டுகளின் மேற்புறத்தில் அதிக அளவிலும் காணப்படுகின்றது. பாரம்பரிய மருத்துவமும் நாட்டு மருத்துவமும். இந்த மூலிகை செடியானது பல பழங்குடிகளாலும், பல நாட்டு வைத்தியர்களாலும் பலவித வியாதிகளுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மூலிகையின் தண்டுகள் அல்லது முழு தாவரம்
அதை அரைத்து வீக்கங்களில் பூச வீக்கங்கள் குணமாகின்றன. இந்த மூலிகையின் விதைகள் மற்றும் இலைகளின் காய்ச்சிய வடிநீரானது மலமிளக்கியாக பயன்படுகின்றது. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இந்த மூலிகையானது மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துவதிலும் உடலின் இரத்த சுத்திகரிப்பிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. நேபாள நாட்டின் கிராமப்புறங்களில் வாழ்வோர் இந்த சூரியவர்த்தினி மூலிகையின் காய்களிலிருந்து பெறப்படும் சாற்றினை இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர். இதன் இலைகள் தோல் நோய்களை குணப்படுத்துவதில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. சூரிய வெப்பத்தினால் கை கால்களில் ஏற்படும் தோல் சுருக்கங்கள், தோல் கருத்து போகுதல் மற்றும் தோலில் கருப்பு வரிகள் தோன்றுதல் போன்றவற்றிற்கு இதன் இலைகளை அரைத்து பூசி பயன்படுத்துகின்றனர். குதிரைகளின் கழுத்து பகுதிகளில் ஏற்படும் தோல் நோய்களுக்கு இந்த மூலிகையின் இலையானது பயன்படுத்தப்படுகின்றது. பிற பயன்கள்: மீன்பிடித்தலின் போது இந்த மூலிகையின் இலை தழைகளை நன்றாக இடித்து அல்லது அரைத்து பெறப்படும் கலவையை கட்டுப்படுத்தப்பட்ட நீரோட்டம் இல்லாத அல்லது நீர் தேக்கங்களான நீர்நிலைகளில் பயன்படுத்த அங்குள்ள மீன்கள் மயக்கமடைந்து மிதக்கின்றன. இவ்வாறு இந்த மூலிகையானது மீன்பிடித்தலில் மீன் நச்சாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மூலிகையின் காய்களானது புறா மற்றும் பிற பறவைகளுக்கு உணவாக பயன்படுகின்றது. இப்பொழுது இந்த மூலிகை செடியில் உள்ள தாவர உயிர் வேதிப் பொருட்கள் பற்றி பார்ப்போம். அதாவது பைட்டோகெமிக்கல்ஸ். சூரிய வர்த்தினி மூலிகையின் இலை மற்றும் வேர்களில் சாந்தோன் கிளைக்கோசைடுகள் மற்றும் குரோமோன் கிளைக்கோசைடுகள் இருக்கின்றன. இந்த விதைகளிலிருந்து பெறப்படும் எண்ணெயில் லினோலேயோட்டுகள் எனப்படும் லினோலேயிக் அமிலத்தின் எஸ்டர்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த செடி முழுவதிலும் டேனின்கள் காணப்படுகின்றன. இந்த மூலிகை செடியில் அல்கலாய்டுகள், கார்போஹைட்ரேட்டுகள், கிளைக்கோசைடுகள், டேனின்கள், ஸ்டீராய்டுகள், ஃப்ளேவோனாய்டுகள் மற்றும் சாபோனின்கள் போன்ற உயிர் வேதி சேர்மங்கள் மிகுந்து காணப்படுகின்றன. இப்பொழுது பொதுவான காரியங்களை சிந்திப்போம். இது நல்ல ஒரு மூலிகை செடியாக அறியப்பட்டிருக்கின்றது. பழங்குடி மக்களும் பாரம்பரிய மருத்துவத்திலும் இது அதிகளவில் மருந்தாக மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகளை வலைதளங்களிலிருந்து எடுத்து உங்களுக்கு இங்கே காணொளியாக பதிவிட்டிருக்கின்றோம். இவற்றின் எந்த ஒரு மருத்துவ முறைகளையும் நான் இதுவரையிலும் பயன்படுத்தியதில்லை. எனவே இந்த மூலிகை செடியை வளர்ப்போர் இதை தாமாக மருத்துவ முறைகளில் பயன்படுத்துவது மிக சிறந்த முறை அல்ல. எனவே ஒரு சிறந்த சித்த மருத்துவரின் ஆலோசனை அல்லது வழிகாட்டுதலின் பேரிலேயே இந்த மூலிகைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மூலிகை பற்றிய குறிப்புகளையும் அறிவியல் உண்மைகளையும் மற்றும் சிறப்புத்தன்மைகளையும் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோ வெளியிடப்படுகின்றது. இந்த தாவரத்தின் புற அமைப்பை இந்த வீடியோ காட்சியில் காணப்பட்டுள்ளபடி பார்த்துவிட்டால் நாம் இந்த மூலிகையை அடையாளம் காண்பது மிக எளிதாக இருக்கும். இந்த குரோசோபோரா பேரினத்தில் உள்ள மற்ற மூலிகைகளையும் நாம் கிடைத்தால் அவைகளையும் பற்றி வீடியோ வெளியிடுவோம். இன்னும் இந்த மூலிகையை பற்றிய பதிவுகள் தொடரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை பை.